கால்நடை வளர்ப்பு ஆதிகாலம் தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வரும் சம்பிரதாய பூர்வமான ஜீவனோபாய முறைமையாகும். இன்றும் பலர் தமது வீடுகளில் கால்நடை வளர்ப்பினை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இலங்கையில் வீட்டு கால்நடை வளர்ப்பு தொழில்முறை ரீதியில் அபிவிருத்தி அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். குறிப்பாக விவசாயிகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கால்நடை வளர்ப்பு முறைமைகளை மிகவும் குறைந்த அளவிலேயே உபயோகிக்கின்றனர். இதனால் பால் உற்பத்தியும் அதன் தரமும் குறைவடைந்து வருகின்றது. இதன் மூலம் பாட்பண்ணை விவசாயிகளின் வருமானமும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இந்த நிலைமை குறித்து சொலிட் திட்டம் அவதானம் செலுத்தியது. சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்கா நிறுவனத்தின் நிதியுதவியின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் வாழ்வாதார அபிவிருத்திக்கான கூட்டு திட்டம் அல்லது சொலிட் திட்டம் கடந்த 2 வருடங்களாக வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்குட்பட்ட 10 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள குறைந்த வருமானத்தினை கொண்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தினை விருத்தி செய்வதாகும். பாட்பண்ணை, வணிக பயிர் வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு என்பவற்றை அபிவிருத்தி செய்வது இந்த திட்டத்தின் முக்கிய செயற்பாடாக அமைவதோடு சுமார் 3,500 குடும்பங்கள் இதன் மூலம் பலன் பெறுகின்றன. சொலிட் பாட்பண்ணை அபிவிருத்தி திட்டத்துடன் 1,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் மூலம் தொழில்நுட்ப அறிவு, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்கு தேவையான உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. விசேடமாக சோள பயிர்ச்சேகை உட்பட கால்நடைகள் உண்பதற்கான மேய்ச்சல் பயிர்கள் மற்றும் சைலேஜ் உற்பத்தி தொடர்பில் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிப்பதன் மூலமாக கால்நடைகளுக்கு உணவளிப்பதில் உள்ள சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த முறைமைகள் மூலம் பிரதேசத்தை சேர்ந்த பாட்பண்ணை விவசாயிகள் தமது பால் உற்பத்தியினை 15% முதல் 20% வரை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதோடு பாலின் தரமும் அதிகரிக்கின்றது. இதனால் பாட்பண்ணை விவசாயிகளின் வருமானமும் அதிகரிப்பதனால் சொலிட் திட்டத்தின் முறைமைகளை நோக்கி அனைவரினதும் அவதானமும் திரும்பியுள்ளது. வருடம் முழுவதும் சத்துள்ள கால்நடை உணவுகளை தயாரிப்பது தொடர்பில் சொலிட் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட முறைமைகளில் ஒன்று இந்த விவரண திரைப்படத்தின் மூலம் உங்களுக்காக வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் கால்நடை உணவுகளை தயாரிப்பதற்கான பயிற்சியையும் அறிவையும் உங்களுக்கு வழங்குவதே எமது நோக்கமாகும். சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் அமைப்பினுடைய இந்த வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சி திட்டமானது வட பிராந்தியத்திலிருந்து நாங்கள் 7 மாவட்டங்களை இந்த பண்ணையாளர்களை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்திலே ஏறத்தாழ 700 பயனாளிகளுடன் வேலையாற்றி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கிழக்கு பிராந்தியத்திலே புலனறுவை, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களிலே ஏறத்தாழ 150க்கு அண்மைய அளவான விவசாயிகளுடன் கால்நடை சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். வடபிராந்தியத்தில் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்கள் மற்றும் கிழக்கினுடைய திருகோணமலை, வடமத்திய மாகாணத்தினுடைய அனுராதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட பண்ணை வளர்ப்பாளர்களுடன் நாங்கள் வேலையாற்றி கொண்டிருக்கிறோம். அத்துடன் இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே நான் நினைக்கிறேன் பண்ணையாளர்களுடைய பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பல்வேறு வட்ட தொழில்நுட்பங்கள் பாதிக்கப்படும். நீங்கள் சாப்பாட்டுக்கும் இப்பொழுது ஒரு நவீன பண்ணையாளர் சொன்னால் சாப்பாட்டுடன் இந்த மாதிரி அந்த ஆரோக்கிய நிலையை பார்க்கணும். நீங்கள் இந்த மாட்டை பார்த்தீங்களே சொன்னால் இந்த மாட்டின் இடுப்பெலும்பு ரெண்டும் வெளியில் தெரியக்கூடியா இருக்குது. இதை தவிர இது இந்த சாணம் போடும் பக்கம் உள்ளுக்கு போயிருக்கிறது. இதை தவிர இதில் பாருங்கள் இந்த ரெண்டு இடையில உள்ள வித்தியாசம் தெரியுது. ஆகவே இதனுடைய தே ஆரோக்கிய நிலை இதுக்குரிய புள்ளியின் பெருமானம் 2. இதேமாதிரி கம்பேர் பண்ணி பாருங்கள், இது தெரியல், இந்த பக்கம் தெரியல், இதில் கூடியளவு கொழுப்பு இருக்குது, இந்த பின்பக்கம் வடிவாக நேராக இருக்குது. இந்த புள்ளி வந்து இது இந்த காரணம் முக்கியம் வந்து இதில் உள்ள கொழுப்பு கூட இருக்குது. இந்த கொழுப்பு தான் உங்களுக்கு பாலுக்கு தரும் பொழுது பாலினுடைய அளவை கூட்டும். இந்த மாடு இப்போ சினியாக இருக்கிறபடியால் இந்த மாடு மெயின்டைன் பண்ணுற இந்த மாட்டின் தே ஆரோக்கிய நிலை இது 4.5க்கு வருது. எனவே இந்த மாடு சரியாக மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த மாடு இப்பொழுது பால் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டு போட்டு 1-2 மாதம் இருக்கும். ஓரளவு படிக்க ஓரளவு தக ஆரோக்கியம் நல்லம் இது ஓரளவு தெரியாட்டியும் இதில் இதில் தெரிஞ்சாலும் இதில் இருக்கிற கொழுப்பின் அளவு
கூட இருக்குது. இந்த கொழுப்பின் அளவை கொண்டு தான் நாங்கள் நிர்ணயிக்கிறோம். இந்த கொழுப்பு தான் உங்களுக்கு பாலாக வருது. ஆனபடியாக இந்த மாட்டின் தேக ஆரோக்கியம் மூன்றுக்கு சமம். இந்த மாடு இப்போ மாடு நாலு மாதத்துக்கு மேலே பால் கொடுத்துட்டுப்பட்டிருக்கு, திரும்ப விசினப்பட்டிருக்கு. இந்த மாட்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலும்பு உங்களுக்கு தெரியல, அமர்த்தி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இந்த எலும்பின் தன்மை. அதை மாதிரி பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இது இந்த கொழுப்பு என்ன மாதிரி இருக்குது. இந்த மாடு நல்ல நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு வந்து சீராக நீட்டமான மாடாக நேராக நிற்குது. அது இந்த அதன்படி இது இந்த இதுக்குரிய ஆரோக்கிய புள்ளி வந்து 4.5 மேல் இருக்குது. இதுக்கு மேலே போனால் உங்களுக்கு இந்த மாடு சினை பிடிக்கிற நேரத்தில் சில சீக்கிரம் உருவாகும். மற்றபடி இந்த மாடு இப்போ இதே மெயின்டைன் பண்ணுவதாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. நீங்கள் இப்போ இந்த மாட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாட்டினுக்கு கொடுக்குற சாப்பாட்டின் அளவுக்கும் நீங்கள் இதுக்கு இது உற்பத்தி செய்கிற பாலின் அளவுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்பு கொண்டதை வழங்கி கொள்ளணும். இந்த மாட்டின் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இந்த மாடு ஒரு நாளைக்கு 15-16 லிட்டர் கொடுக்குறது. அவர் இதை இது மாட்டை நீங்கள் இந்த ஆரோக்கியத்தை சரியாக நீங்கள் பேணி பாதுகாப்பீங்க என்றால் உங்களுடைய பால் உற்பத்தி என்பது வருஷத்துக்கு 300 நாள் இருக்கக்கூடியதாக அமை. இந்த ஆரோக்கியம் இருக்கிறபடியால் மாட்டுக்கு எந்த விதமான நோய்கள் எதிர்ப்பு தன்மைகள் எல்லாம் கூடிக்கொண்டே செல்லும். எனவே உணவும் அதுக்குரிய சூழ்நிலை காரணம் சரியாக இருக்குமென்றால் அது இந்த பால் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என்பதை தவிர குறையாது என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். யுஎஸ்ஐட் வாழ்வாதார அபிவிருத்தி ஆழ்வார திட்டத்தின் கீழ் நாங்கள் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட புள்ளினங்களை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். முதலாக நாங்கள் அறிமுகப்படுத்துவது பொடசுகம் என்பது. பொடசுகம் என்பது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது 3 வருடங்களுக்கு முன்னர். அது கொண்டுவரப்பட்டது மாட்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து மாடு கொண்டு வரும்பொழுது அதோடு கொண்டுவரப்பட்ட விதையை தான். மற்ற இடங்களுக்கு இது அறிமுகம் இல்லாத இருந்தது. யுஎஸ் சொலித்தின் இந்த திட்டத்தின் மூலம் இந்த இனங்களை புள்ளினங்களை நாங்கள் உலர் விளையங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். முதலாக நீங்கள் பார்ப்பீங்களா இந்த பொடசுகம்ன்ற ரொம்ப சின்ன விதையாக இருக்கலாம், ஆனால் இது 8 அடி கூட உயரமாக வளரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க பின்னர். இதை அடுத்து என்ன ஒரு இனம் அறிமுகப்படுத்தினோம், இது யம்பு கிராஸ் என்று சொல்கிறேன். யம்பு கிராஸும் கிட்டத்தட்ட பொடசுகம் மாதிரி தான், ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதில் சுகக்ரேஸில் இலவு கூடமாக இருக்கும், இதில் தண்டு பாதி கூடமாக இருக்கும். எனவே அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களை பொறுத்தது. என்னென்னு சொன்னால் சுகக்ரேஸில் வந்து இனிப்புத்தன்மையும் புரதமும் கூட மாடுகள் விரும்பி சாப்பிடும், சைலேஜுங்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதில் உங்களுக்கு மாடுகளுக்கு போதிய அளவு கூடிய அளவு பச்சை கிடைக்கும். அதை தீர்மானம் பண்ணுவது ஒவ்வொருத்த இடத்தையும் அதையும் பொறுத்து தான் நீங்கள் தீர்மானம் எடுக்கவும். இதை தவிர உங்களுக்கு தெரியுற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது சோளம். சோளம் உற்பத்தியில் 2 நன்மை கிடைக்கிறது. நீங்கள் சோளத்தை பொத்தியை நீங்கள் வெளியாருக்கு விற்க முடியும், அதே நேரத்தில் சோளம் கண்டே நீங்கள் சைலேஜாக மாற்ற முடியும். அல்லது பொத்தியோடும் சைலேஜாக மாற்றும் பொழுது ரொம்ப மாட்டுக்கான தேவையான சக்திகள் கிடைக்கிறது. சைலேஜுக்குரிய ரொம்ப நல்ல சாமான்னு சொன்னால் உங்களுக்கு சோளமும் சுவக்ரேசம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி நிலத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிலத்தை பயன்படுத்துகிற பொழுது முக்கியமாக இந்த கட்டின்றது இருக்கப்படாது, மண்கட்டியல் இருக்கப்படாது. ஆகவே நீங்கள் மண்கட்டியலை ஓரளவு உடைச்சி சமப்படுத்துங்க. நிலத்தை சாதாரணமாக இப்படியான விதத்தில் சமப்படுத்துங்க. சமப்படுத்திய பிறகு நீங்கள் நடப்போகிற முதல் நாள் சாடியாக நிலத்தை ஈரப்பதப்படுத்துங்க. அதாவது ஸ்ப்ரிங்கிள் பாய்ச்சி செய்வது ரொம்ப நல்லது. அதாவது தூவல் நீர்ப்பாசனத்தின் கீழ் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அளவுக்கு மீறிய நீரின் செலவழியாது, தேவைக்கு அதிகமாக நீர் உள்ளுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. படுத்தப்படுத்திய பின்னர் இதற்கு முக்கியமாக மாட்டு சாணத்தை நீங்கள் போடுங்க. 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 2 கிலோ வீதம் நீங்கள் கட்டாயம் போட வேண்டியது. அதாவது காலேக்கராக இருந்தால் 2000 கிலோ மாட்டுரத்தை நீங்கள் முதல் இடுங்க, விட்டு முன்னத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்திய பிறகு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விதையை போட வேண்டியது 1.5 அடி இடைவெளியிலும் 6 அங்குல ஒவ்வொரு நிறைக்கும் இடையிலே வரிசைக்கிடையில் 6 அங்குல இடைவெளியும் ஒவ்வொரு நிறைக்கும் இடையில் 1.5 அங்குல இடைவெளியும் விட்டு நடுவீங்களா இருந்தால் உங்கள் பயிர் ஆரோக்கியமாக வரும்.
கூடிய அளவு பயணப்படக்கூடியதாக இருக்கும். நாங்கள் காலமையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜை பார்த்து கொண்டு வரோம். இப்போ கடைசியாக இந்த மாதிரி இந்த பொட சோகம்ன்றது எவ்வளோ தூரத்துக்கு வருகிறேன்ற பாருங்கள். நான் இந்த இந்த என்னுடைய உயரம் வந்து 5.5 அடி, ஆனால் அதுக்கு மேலால் இந்த உயர இது வளர்ந்துருக்கு, 8 அடிக்கு மேலே வளருது. அப்போ இதை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த வெயில் இப்போ ஏற்பட்ட வெயில் 40 டிகிரி வெயில் அடிக்குது, இதுலேயும் இந்த பச்சையில் மாறாமல் இருக்கு. ஆனபடியால் இதை பாருங்கள், இந்த 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 செடியை பாருங்கள். இதை பார்க்குற பொழுது உங்களுக்கு என்ன விளங்கு, இதனுடைய தண்டு கிட்டத்தட்ட 1 அங்குலத்துக்கு மேல் மொத்தம். இப்படியான ஒரு மரம் உங்களோட இதில் வருமா இருந்தால் 1-1.5 கிலோக்கு மேல் உங்களுக்கு வரும். ஆகவே உங்களுக்கு ஆக ஒரு 25 தடி போதும் மாடுகளுக்கு உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு நாளைக்கு. அதே நேரம் உங்களுடைய பசல்கள் குறைந்திருந்தால் இந்த விதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அது 400 கிராம் அளவு பசங்கள் இதுதான் வரும். எனவே சில இடங்களில் இது கலந்து வரலாம், ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மாட்டு உரத்தை முதல் இருங்கிறத பொறுத்து தான் இது வருகிறது. இந்த இந்த ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா இந்த பூ விரிஞ்சிது. இந்த பூ விரிஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சீனி என்பது கூட இருக்கும் இந்த மரத்தில். இந்த நேரம் தான் உங்களுக்கு சைலேஜ் அடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரமானது. எனவே இந்த சைலேஜ் செய்கிற விரும்புகிறவர் இந்த ஸ்டேஜ் முழு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எல்லா மரமே பூத்து. அந்த பூத்த கட்டத்தில் நீங்கள் செய்கிற சைலேஜ் வந்து நீங்கள் ஒருவர் உங்களுக்கு செய்கிற பாய்க்கிற பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் எதுவளோ காலம் பாய்க்கணுமோ அந்த நாளைக்கு உதவி நீங்கள் வச்சுருக்க முடியும். எனவே இதை பற்றிய மேலதிகமாக செய்யும் பொழுது நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். பாறையில் உங்களுக்கு தெரியும், இதில் வெட்டுறதில் ஒரு சின்ன ஒரு புலம் விட்டு கொண்டு போகிறார். கடியப்பவும் வெட்டும் பொழுது இந்த ஒரு மொழி விட்டா கான். ஆகவே இந்த வெட்டேக்க இந்த தடியை கீழே பதிச்சு விட்டுங்க கூடியளவு. நீங்கள் முதல் பார்த்தீங்க வெட்டுற மட்டும், வெட்டின பிறகு எப்படி வருமென்றதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வெட்டின பிறகு இந்த ஒரு தடி வந்த இடத்துல இப்போ 3-4 கட்டுகள் போட்டு வரும். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்தில் முரம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற புல்லுகளை செதுக்கி செதுக்கிற பாருங்கள். இப்போ செதுக்கி கொண்டிருக்கிறார் இந்த புல்லுகளை இந்த மாதிரி செதுக்கி அதை இதோடு இதோடு சேர்த்து அணைப்பார். அதோடு சேர்த்து அணைச்சி போட்டு அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் மண்ணை போட்டு அதை மூடி விடுவார். அப்போ இதுக்காக நீங்கள் எந்த விதமான மேலதிக செலவும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது லேசாக அந்த புல்லும் இது கூட சேர்ந்து இந்த மண்ணும் சேரப்படும். மண்ணும் சேரப்படும் பொழுது இதுக்குரிய வேர்கள் முட்டாக மண்ணுக்கெல்லாம் தாளது. ஆகவே அது இந்த வளர்த்தி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வருதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை தண்ணி தேவைப்படுற நேரத்தில் இந்த இந்த வாய்க்கால் கூட நீங்கள் உங்களோட மாடுகள் இந்த புல்லுகளுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் எங்களோட இதின்படி கொம்பனி முதல் 3 முறை தான் வெட்டலாம்னு சொன்னார். ஆனால் இந்த எங்கள் பாமர அனுபவின்படி 5-6 தரம் வெட்டுறதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். பால் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக அவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். உதாரணமாக சைலேஜ் மற்றும் TMR, அதோடு அதை அவர்கள் வந்து மிக இலகுவாக செய்வதற்காக நாங்கள் வந்து புல் வெட்டும் கருவிகள், புல்லை அரைப்பதற்கான கருவிகள், தூவல் நீர்ப்பாசனம், இப்படிப்பட்ட பல
உதவிகளையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கோம். அத்துடன் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய மொத்த போஷணை உள்ள உணவுகளை கொடுப்பதற்காக டிஎம்ஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலவைகளின் மூலம் உணவு கொடுக்கின்ற அந்த திட்டத்தையும் நாங்கள் பயிற்சி மூலம் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அத்துடன் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வட பிராந்தியத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், அதற்காக சொன்னாலும் பால் உற்பத்தி அதிகரித்திருந்ததா, எந்த தொழில்நுட்பம் கூடிய அளவு பயன்பட்டது என்று சொல்லி ரெண்டு விடயங்களை நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஒன்று வந்து பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கு நாங்கள் இதண்ட இருங்கு மிகவும் மிக ஆரம்பத்தில் இது வந்து ஏறத்தாழ ஒவ்வொரு மாடுகளிலையும் 2.3 லிட்டர் பால் அதிகரித்திருந்ததை நாங்கள் உணரக்கூடியதாகவும் அதே நேரத்தில் ரெக்கார்ட்ஸ் அதை சொல்லுகின்றது. அதை விட அறிமுகப்படுத்திய சைலேஜ் வந்து எங்களுடைய பணியாளர்களுக்கு மிகவும் வந்து ஒரு பயனுடையதாக இருக்கின்றது. அதாவது ஊறுகாய்ப்புள்ள என்று சொல்லப்படுகிற 11 புட்களை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பம் கிழக்கு பிராந்தியத்திலையும் பல்வேறுபட்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டிருந்தது. உதாரணமாக மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் அங்கே வறண்ட காலநிலையிலே அவர்கள் கால்நடைக்கான தீவனம் பெறுவது கடினம். ஆகவே மழையுள்ள காலங்களிலே இந்த புல்லை எடுத்து பதப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக புலனறுவை மாவட்டத்திலே அங்கிருந்த புட்களை எடுத்து மழைக்காலத்திலே அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாதிருந்ததால் பாவித்திருந்தார்கள். நாங்கள் முக்கியமாக சாயலை செய்ததை பற்றி இப்போ கதைச்சோம். இது இந்த முக்கியத்துவம் என்ன என்று பார்க்க போனீங்கன்னு சொன்னால், எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு இலங்கையை பொறுத்த மட்டில் 2-3 தான் பருவ காற்று ஏற்ற மாதிரி மழை பெய்கிறது. முக்கியமாக இந்த நீர் பிரச்சனை காரணமாக எங்களுக்கு சில வேளையில் புல்லுகளை ஒவ்வொரு வருஷம் முழுக்க வளர்க்க முடியாது. அதே நேரம் புல்லுகள் முத்து அதையோ அல்லது அதை முத்தி அது சாகுதையோ எங்களால் தடுக்க முடியாது. எங்களுக்கு வயது போவது போல் புல்லுகளுக்கும் வயது போகும். எனவே அதில் உள்ள சக்திகள் குறைபாடுகள் கணக்கை உருவாக்கப்படும். எனவே தான் நாங்கள் மாட்டுக்கு கொடுக்குற போஷணையும் அதில் இருக்க சக்தியும் கிட்டத்தட்ட ஒரு நாளும் மாறுபடாது. ஆகவே நாங்கள் புல்லை சேமிக்கு வைக்கணும். அந்த அதுக்குரிய பருவத்தில் சேமித்து வைக்கிறதன் மூலம் உங்களுக்கு தேவையான உலர் காலத்திலோ அல்லது மழைக்காலத்திலோ இதை பாய்க்கக்கூடிய இருக்கு. நாங்கள் சைலேஜ் செய்கிறத பற்றி பார்ப்போம். சைலேஜ் செய்கிறதுக்கு தேவையான சாம பொருட்கள் அல்லது அதற்கு திரவியங்களை பற்றி பார்க்குற பொழுது முக்கியமாக இடம் பெறுவது சோளம். சோளத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சோளம் பொத்தி வார பருவத்தில் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் இந்த சோள பொத்தியில் இருக்கிற மாச்சத்து தேவையான அளவு புரதச்சத்து மாட்டுக்கு பயன்படும். எனவே நீங்கள் முக்கியமாக இலங்கையில் இதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது யாருக்கும் தெரியும். எனவே இந்த வானிய பருவத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பால் உற்பத்தி என்பது இரட்டிப்படும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுபோல் எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த புடசோகம் என்பது அல்லது சுகக்ரேஸ் என்று சொல்லுவார். இந்த சுகக்ரேஸுக்கும் அதை போதியதான் இனிப்புத்தன்மை கூட புரோட்டீன் தன்மை கூட. எனவே பால் உற்பத்தி என்பது கூடியது. இதுதான் உலகத்திலேயே சைலேச்சை கண்டு செய்யப்படுகிற ஒரே ஒரு புல் இனம். இது எங்களுடைய மாட்டுக்கு எங்களுடைய தீவனத்துக்கு பாய்க்கப்படும் சோளம். ஆனால் இது மாடுகளுக்கென்று ஸ்பெஷலாக சைலேஜ் செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு புல்லினம். இதை தவிர உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது CO3. இது கோயம்புத்தூர் சரியாத்தியில் கோயம்புத்தூர் 3. இது அடுத்தது இப்போ கோயம்புத்தூர் 4-5 என்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் நீங்கள் பார்க்குற பொழுது இதில் உள்ள சீனியின் அளவும் புரதத்தின் அளவும் ரொம்ப குறைவு. எனவே தயாரிக்கிற பொழுது இதுக்கு கொஞ்சம் சீனியை கூட போட்டிங்கன்றா அந்த பிரச்சனைகளை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். கிடைக்கிற பொழுது நீங்கள் பார்ப்பீங்க என்னென்ன மாதிரி ஒவ்வொரு மிக்சரை நாங்கள் மாற்றி கொள்ளுவோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது கிட்டத்தட்ட ஓரளவு புலனறுவ மற்ற வவனியா போன்ற பிரதேசங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பில் இது ஒரு சிறந்த புரதம் உள்ள ஒரு பொருள். இது தாவரத்தில் இது ஒரு வளர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை உறவுக்கும் பயன்படுத்துவார்கள். இதுக்கு இல்லையா நீங்கள் புரதத்துக்காக பாய்க்கலாம்.
இது யாருடைய வீட்டு? இலங்கையில் நாவல பெட்டிக்கு மேலே நீங்கள் இதை பார்க்க முடியாது. அதாவது குளிர் பிரதேசங்களில் இது வளராது. மற்ற உலர் பிரதேசங்களில் எந்த வீட்டிலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய உங்களோட வேலிகளில் எந்த வீட்டிலையும் பார்க்கக்கூடியதுண்டு கிளிசீரியா. இதன் பொருள் சத்தும் கிட்டத்தட்ட 12 விதத்துக்கு மேல் இருக்கிறது. எனவே உங்கள் நீங்கள் பாய்க்கப்போ CO3 நீங்கள் பாய்க்கிற பொழுது இதை கலந்திங்கன்றா கூடியளவு புதச்சக்தை கூட்டிக் கொள்ளலாம் உங்களோட சைலி. இது முக்கியமாக வடமான மக்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு அருமையான சம்பந்தம். இதை பற்றிய ஆனால் இதை பற்றி ஆராய்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆராய்ச்சி. இந்த வரைக்கும் ஒரு விதமான ஆராய்ச்சியும் இல்லை. ஆனால் யாழ்ப்பாண மக்கள், குடாநாட்டு மக்கள் கட்டாயமாக இதே மாடுகளில் எந்த காலத்தையும் இதை உணவாக பயன்படுத்துகிறார். ஒரே ஒன்று முக்கியம், இந்த கல்சியம் என்பது ரொம்ப கூட என்பது ஒன்று வடிவாக தெரியும். மற்ற இதுகள் வலுகதியில் நாங்கள் இதை ஆராய்ச்சி செய்து இதுக்குரிய பெறுமதி எவ்வளவுன்றதை நாங்கள் வலுகதியில் செய்கிறதுக்கு உத்தேசித்துள்ளோம். இதை தவிர செய்கிற பொழுது நான் முதலே சொன்னான் சீனி. நீங்கள் சீனி என்னத்துக்காக செய்யிருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாங்கள் சைலை செய்கிற பொழுது காற்றன்றிய நிலையை செய்கிறோம். காற்றன்றிய நிலையை செய்கிற பொழுது ரெண்டு விதமான நுண்ணங்கியல் வளரும். அந்த நுண்ணங்கியலில் ஒன்றை நாங்கள் இல்லாமல் செய்யணும், அதாவது குளஸ்டீரியம் கீழே. அந்த நுண்ணங்கியை இல்லாமல் செய்கிறதுக்காகத்தான் இந்த கீழே விரிப்புகள் போட்டு செய்கிறோம். இதை போட்டால் லக்டோபாசிலோசிஸ்ன்ற பாக்டீரியா வளரக்கூடியது. இதை தவிர நீங்கள் வீட்டில் பாய்க்கிற உப்பு, சாதாரண உப்பு, இது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கிருமிகளையும் வளர்றதை தடுக்கும் என்பது. ஆனபடியால் இந்த ரெண்டையும் சேர்க்கிற பொழுது எங்களுக்கு தேவையான நுண்ணங்கியை மட்டும் வளரவிட்டு மற்ற எந்த நுண்ணங்கியும் வளரவிடாது தான் இந்த ரெண்டையும் பாய்க்கிறதுக்கு முக்கிய காரணம். இதை தவிர இந்த நுண்ணங்கி வளர்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட மாட்டினுடைய வயிற்றில் என்ன மாதிரி இருக்கிறோம் அதே இதில் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். இதை செய்து பார்த்திங்கன்னா குளிக்க போட்டு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் மேலே வரது உங்களுக்கு தெரியும். இந்த வாயு அப்படியே மேலே வந்து கொண்டு இருக்கு. இது வரதுக்கு காரணமே இது என்ன மாதிரியே காற்றின் நிறையில் நடக்குது. சுரந்த உடனே அதாவது ஒரு நாளும் நீங்கள் இந்த மட்டம் முழுக்க நிரப்பியிருக்கோம். காற்றுன்றது உள்ளுக்கு போகாத விதத்தில் நீங்கள் நிரப்பியிருக்கணும். ஆனால் வழியாகத்தான் இந்த காற்றின்றிய நிலையன்றதை நீங்கள் வடிவாக செய்ய முடியும். ஏன்னா இதை செய்கிற பொழுது இன்னும் விரைவாக நுண்ணங்கியல் வளரணும் என்று நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீங்க. இதை தயாரிக்கிறது ரொம்ப சுலபமான வேலை. நீங்கள் இன்றைக்கு இதை தயாரிக்க போகிறீங்கன்னு நினைச்சிங்கன்னா சைலேஜ் நீங்கள் தயாரிக்க போகிறீங்கன்னா 3 நாளைக்கு முன்னே நீங்கள் இதை ஆயுதப்படுத்துங்க. 500 கிராம் புல்லும் அதோட 100 கிராம் சீனியும் ஒன்று அம்மியில் அரைச்சிருக்கலாம், அல்லது கிரைண்டரில் வடிவாக அரைச்சிருங்க. அரைச்செடுத்து ஒரு தண்ணி கொஞ்சளவு தண்ணியை கலந்து அதை உள்ளுக்குள்ளே இந்த இப்படியான 1.5 லிட்டர் உள்ள போத்தில் உள்ளுக்கமில்ல போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அடிவில் இருக்குது. அதன் பிறகு முற்றாக தண்ணி இறப்புங்க. ஒரு மட்டம் தண்டம் தெரியாமல் முழுக்காக தண்ணி இறப்பி 3 நாளைக்கு குளிரான இடத்தில் வைங்க. அதன் பிறகு நீங்கள் இதை பாய்க்கலாம். நீங்கள் சைலேஜ் இப்போ செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கொண்டிருக்கிறோம். சைலேஜ் செய்கிறதுக்கான யந்திரங்கள் பல பேர் இருக்கின்றன. இது இப்பொழுது இது சைனாவிலேருந்து அறிமுகப்படுத்தது, இதே போல் இந்தியாவிலேருந்து வந்தது. இதை தவிர உள்நாட்டு தயாரிப்பு மிஷின்களும் இருக்குது. அதை தவிர முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது மிஷினோடு நீங்கள் இயந்திரத்தில் வேலை செய்யப்படும் உங்களுடைய பாதுகாப்பை முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்குரிய உடுப்புகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கைகளை வெட்டக்கூடியதான கூறுகள் இருக்குது. அதை தவிர முக்கியமான பிரச்சனை, நீங்கள் இந்த புல் இதுகளை வெட்டி போடும் பொழுது கட்டாயம் கீழே ஒரு விரிப்புக்கு மேலே தான் கட்டாயம் நீங்கள் போட்டே ஆகணும். ஏன்னு சொன்னால் அது வந்து தேவையில்லாத குளஸ்டீரியம் போன்ற பாக்டீரியாக்களை உருவாகி வருமா என்றால் இந்த சைலேஜ் என்பது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வாசம் அல்லது அதற்குரிய அந்த மாட்டினை அதை சாப்பிட வேணும் என்ற ஊக்கப்படுத்துகிற தன்மை இல்லாமல் பண்ணிடும். எனவே நீங்கள் கட்டாயம்
இந்த நிலத்தில் போட்டு செய்ய வேண்டிய கூடாது, எப்பவும் ஒரு படிக்க விருப்பின் மேல் தான் செய்ய வேண்டியது முக்கியம். இதை செய்தீங்கன்னா ரொம்ப லேசாக இது செய்ய முடியும். இதை தவிர இதுக்கு நாங்கள் ரெண்டு முறை பாய்க்க போகிறோம். அதாவது இதை சைலேஜ நிரப்புறத்துக்கு ரெண்டு முறை பாய்க்க போகிறோம். அதாவது ஒன்று பொலித்தீன் பேக்ஸ் இருக்குது. பொலித்தீன் பேக் இப்போ பாருங்கள், இதில் இது ஒரு லேயரில் செய்கிறதுக்க உங்களோட வீட்டு பானைக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு லேயரில் செய்யுங்க. இது என்ன மாதிரி செய்ய போகிறேன்றது இப்போ இவங்க பின்னால் உங்களுக்கு செய்து காட்டினோம். இவங்க இதை செய்வாங்க. அதே மாதிரி இது டபுள் லேயர், இது ரெண்டு லேயர். இங்கே விற்கிற நோக்கம் இருக்குமா இருந்தால் டபுள் லேயரில் செய்யுங்க. டபுள் லேயர் செய்கிற பொழுது போக்குவரத்தின் பொழுது அந்த கிளியிறதுகள் எல்லாத்தையும் தடுக்கலாம். எனவே ஆறாவது, இதை நீங்கள் கொமர்ஷியல் அல்லது வாணிப ரீதியாக செய்வதாக இருந்தால் கட்டாயம் ரெண்டு லேயர் உள்ளது செய்ய வேணுன்றது முக்கியம். அதை என்ன மாதிரி செய்கிறேன் இப்போ செய்து காட்டுங்க. அதை தவிர நீங்கள் பாய்க்கலாம் பரல், பிளாஸ்டிக் பரல், இல்லையாண்டா உங்களோட வீட்டில் வரைக்கும் அந்த தண்ணி போடக்கூடிய பெரிய 1000 லிட்டர் பரல், அதை மாதிரி இல்லையாண்டா சீமந்தியாலையும் நீங்கள் இதை செய்து விடலாம். இது உயரத்துக்கிட்ட மாதிரி அதனபடியாக தீர்மானிக்கிறத நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க மாடுகளின் எண்ணிக்கையும். உங்கள்கிட்ட மாடுகள் எத்தனை இருக்குதோ அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமாக 25 கிலோ, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது. ஆனபடியாக ஒரு மாடு உங்கள்கிட்ட 5 மாடு இருக்கேன்டா ஒரு நாளைக்கு தேவை 125 கிலோ. ஆனபடியாக நீங்கள் 125 கிலோ உள்ள ஒரு பேக்கை நீங்கள் அடித்து வைக்கின்றா ஒரு நாளைக்கு போதும். அப்போ ஒவ்வொரு கிழமைக்கு உரியதை நீங்கள் செய்து வச்சிங்கன்றா அவ்வளவும் அதை ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ள லேசாக இருக்கும். விற்கிறதுக்கு லேஸ் 50 கிலோ அல்லது 25 கிலோ பேக்கை செய்தீங்கன்னா விற்கிறவன் வாங்குறவருக்கு லேசாக இருக்கும். எனவே செய்கிறதும் விற்பனையை பொறுத்தும் நீங்கள் உங்களுடைய பேக்குகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு கொள்வது கட்டாயமானது என்பதை தெரிஞ்சுக்கணும். இதை என்ன மாதிரி செய்கிறன்ற பாருங்கள். இதை செய்யக்க ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கத்தில் அப்படியே மடித்து கொண்டு வரணும். ரெண்டு லேயர் செய்கிறது என்ன மாதிரினு பாருங்கள். இனி செய்திருக்க பேக்கை அதை பார்க்கமா, இப்போ உங்களுக்கு ஒரு லேயரில் உள்ள பேக் ரெடி ஆயிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோ அடைக்கக்கூடியதாக இருக்கு. இதில் முக்கியமாக காணிக்காலும் ரெண்டு சைஸு கெடுக்கப்படாது. ஏன்னு சொன்னால் ஒரே நேரத்துக்கு எடுக்காதீங்க, கொஞ்சம் உள்ள கட்டுக்கிட்டு இருங்க. ஏன்னு சொன்னால் வெளி பேக் எப்போவும் கொஞ்சம் நீளம் கூடியதாக இருக்கும். எடுக்கிற நேரம் ஓரளவு உள்ளுக்கு போகிற பேக் கொஞ்சம் உயரம் குறைஞ்சும் வெளியில் வர்றது உயரம் கூட்டியும் எடுக்கு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேயர் உள்ளுக்கு இருக்கிற லேயர் இந்த வெளியில் லேயர் பார்க்க கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கும். வேண்டாம், நீங்கள் கட்டேக நீங்கள் பார்ப்பீங்க, இது நாங்கள் பிரிம்பாக கட்டுவோம், அமைச்ச பிறகு இது பிரிம்பாக கட்டுவோம். அதனுடைய கட்டாயம் வெளியில் உள்ளது கொஞ்சம் கூடவாக இருக்கணும். இதுதான் முக்கியம் கவனிக்கப்படும். நீங்கள் இப்போ வெட்டின புல்லை பார்க்குறீங்க. வெட்டின புல்லில் முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், இதில் கட்டாயமாக வெட்டப்பட்ட அளவு தான் முக்கியம். சைலேஜை பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால், இதில் துண்டு டெண்டு எல்லாம் 3 சென்டிமீட்டர் அளவாக இருக்கும். அது கூடினாலும் குறைஞ்சாலும் இதை விட ஆக நீங்கள் நொறுக்கி எடுத்தாலும் உங்களை அந்த சைலேஜின் தரம் வந்து பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட. எனவே இது முக்கியம். இதை தவிர சாதாரணமான புல்லை படுத்திங்கன்னு சொன்னால் 180% தண்ணி இருக்கின்றது யாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சைலேஜ் செய்யும் பொழுதும் 100-60% மாற்றப்படவும். ஆன வழியாக கொஞ்சம் நேரம் உங்களோட வெயிலில் காய விட்டு அதை வெட்டி எடுத்திங்கன்னா சரியாகும். லேசான வழி நீங்கள் ஒரு கொஞ்சம் மடுங்க கையில் வழியாக மிதிச்சிருங்க. மிதிச்சிருந்த போட்டு கையை மிதிங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதே பழைய நிலைக்கு வரும். அந்த புல் பழைய நிலைக்கு புல் வந்துச்சு சொன்னா இது வந்து சரியான நிலையாக கண்டிருக்கின்றது தெரியும். சாதாரணமாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 250 கிலோ அல்லது 300 கிலோ இருக்கும். சாதாரணமாக 1000 கிலோவுக்கு நான் கணக்கு சொல்கிறேன். 1000 கிலோ நான் நீங்கள் பாய்க்கிறா இருந்தால் கிட்டத்தட்ட 3 கிலோ சீனி 3 கிலோ உப்பு பாயுங்க. அப்போ 250க்கு உங்களுக்கு 1/2 கிலோ அல்ல ஒரு 3/4 கிலோ சீனி காணும். ஆனால் சியோத்திரி பாய்க்கிறதா இருந்தால் சீனியின் அளவை 2 மடங்காக பாய்க்கல. கோடைக்கு நீங்கள் 2 விதமாக பாய்க்கலாம். ஒன்று நீங்கள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு இதை பிரட்டுங்க, இதை கையால் பிரட்டுங்க. பிரட்டிட்டு பிறகு அடுத்த நம்ம உள்ளுக்கு போடுங்க. இப்படி ஒவ்வொரு படையாக போட்டு கொண்டு போகலாம். அல்லது நீங்கள் அடைக்கும் பொழுது ஒவ்வொரு தட்டு தட்டாக போட்டு கொண்டு வரலாம். எனவே அதை செய்யலாம். அதில் முக்கியமானது இல்லை என்னென்னு சொன்னால், உங்கள்கிட்ட இந்த நீங்கள் தயார் செய்யப்பட்ட ஊக்கி, இது பாக்டீரியா ஊக்கி. என்னென்னு சொன்னால் எங்களை பொறுத்த மட்டும் வெயில் கூட 3 நாளுக்குள் இந்த நாங்கள் எங்களுக்கு தேவையான பாக்டீரியோ லாக்டோபாசிலஸை கொண்டுருவோம். அந்த வழியாக கொஞ்சம் நீங்கள் தெளித்து விட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா இந்த நுண்ணங்கிகள் இந்த பெருக்கம் வலுக்கரியாக வரும். எனவே 3 நாட்களும் இந்த பாக்டீரியா நுண்ணங்கிகள் இந்த தாக்கங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். எனவே தரமான சைலேஜை நீங்கள் செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இதுவரைக்கும் செய்தவர்கள் உப்பு, நீங்கள் உப்பு என்னென்னு பாய்க்கிறேன்னு சொன்னால், இந்தியாவில் கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு சொல்லுவாங்க ஊறுகாய் புல்லுண்டு. யாழ்ப்பாணத்தை சொல்லுவாங்க இது புல்லு மேஷன்ட்டு. ஆனபடியாக இது நீங்கள் போடுற அளவு உங்களுக்கு அதே அளவு 3 கிலோ 1 கிலோவுக்கு இதே மாதிரி இதே அளவு போடுங்க. போட்டுட்டு கையால் பிரட்டுங்க. பிரட்டிட்டு அடுத்த நம் புல்லுக்கு போடுங்க. போட்டுட்டு அடுத்த நம்படியாக பிரட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி இந்த எங்களால் செய்யப்பட்ட பேக்கை இந்த மாதிரி நாங்கள் நிரப்புறப்போகிறோம்ன்றது. முதலில் ஓரளவு கையால் நிரப்பக்கூடியலாம் நிரப்புங்க. இந்த மட்டத்தில் காணும் நீட்டிட்டு கொஞ்சம் தூக்கி தட்டுங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், இப்படியான நேரத்தில் இந்த நிலமட்டம் சமமானதாக இருக்கும். இந்த நிலமட்டம் சமமாக இருக்காட்டி உங்களுடைய பேக்கை கிழிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது. என்னென்னு சொன்னால் சில புல்லுகள் அதில் கூட இருக்கும். அதாவது இந்த பேக் நிரப்புற இடம் எப்பவும் சமமான நேரத்தில் இருக்கும். அதை நிரப்பிங்கன்றா இந்த பேக் கிளியிற இந்த பேக்கள் கிளியிற சந்தர்ப்பங்கள் நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். இதன் பிறகு இப்பொழுது இந்த மாதிரி
இதை நாங்கள் இருக்க போகிறோம்ன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னு சொன்னால் இது காற்றுந்தியனில் முக்கியமானது. எனவே இந்த காற்றுந்திய நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி இதை செய்ய போகிறோம்ன்றது நீங்கள் பாருங்கள். இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாத கட்டம். இன்னும் உங்களுடைய வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மெஷின்கள் இருக்குது, அதை இருக்க பண்ணக்கூடிய மெஷின்கள் இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மனித வளத்தை தான் பாய்க்கிறோம். இப்பொழுது மனித வளத்தை பாவித்து தான் நாங்கள் இதை செய்கிறோம். அதனுடைய தான் இதில் சின்ன ஒரு எங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குது. இதை நாங்கள் வெளுகதியில் இதை இயந்திரமாக்கிறதுக்கு முயற்சியை செய்கிறோம். முக்கியமாக என்ன ஒன்று காணிங்க, இதில் சுருக்கு விழப்படாது. முக்கியமாக சுருக்கு விழப்படாது. கட்டாயமாக இந்த பதம் அமர்த்துற பொழுது நீங்கள் அந்த நெல் சாக்கில் இருக்கிற மாதிரி ஒரு விதமான சுருக்குன்றது வரப்படாது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதை அமர்த்துறீங்களோ அந்தளவுக்கு அந்தளவு உங்களுடைய இது முக்கியமாக. அள்ளிப்பூரும் அள்ளிப்பூரும் இதே நேரம் ரெண்டு பேர் அள்ளிப்பூடா உள்ளுக்கு நிற்கிறவர் அமர்த்தி கொண்டே இருப்பார். இவ்வாறு பதப்படுத்தப்பட்ட சைலேஜ் ஆனது நாங்கள் ஒரு நிழலான இடத்துல வந்து சேமித்து வைக்கணும். அதே நேரத்தில் வந்து இப்போ நாங்கள் பொலித்தீன் பேக்கில் வந்து சைலேஜ் நாங்கள் இப்படி செய்து வைப்போம்னு சொல்லி சொன்னால் இது எறும்புகள் அல்லது எலியல் கடித்து ஓட்டையாக்காத மாதிரி வந்து அப்படியான மாதிரி நாங்கள் பாதுகாத்து வைக்கணும். வெயில் பிடிச்சா உள்ளுக்கு இருக்கிறவங்களோட சைலேஜ் பதப்படுத்தப்பட்ட சைலேஜ் வந்து பழுதாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கட்டாயம் நாங்கள் சைலேஜ் செய்து முடித்த பிறகு ஒரு லேபலிங்கிறது கட்டாயம் முக்கியம். இது வந்து இதை இதுக்குள்ளே என்ன இருக்குது என்பதையும் மற்றது வந்து எந்த டேட்டில் வந்து நாங்கள் இதை செய்து நாங்கள்ன்றதையும் வந்து கட்டாயம் நாங்கள் அதை ஒட்டி வச்சுருக்கணும். அதுக்குள்ள உள்ளுக்கு நாங்கள் போடப்பட்ட பொருட்களையும் வந்து லேபிளாக ஒட்டினா அது எங்களுக்கு சலச்சிறந்தது. அதே நேரத்தில் வந்து இப்போ சைலேஜை நாங்கள் முதலாவதாக வந்து செய்யப்பட்ட நாளிலிருந்து கட்டாயம் 30 நாளைக்கு பிறகு நாங்கள் இந்த சைலேஜை திறந்து மாடுகளுக்கு நாங்கள் உணவாக கொடுக்கணும். அதுக்கு முதல் நாங்கள் திறந்தோம்னா எங்களுக்கு சரியான தரமான சைலேஜை நாங்கள் பெற முடியாத கட்டம் ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒருக்கா நாங்கள் சைலேஜை திறந்து மாடுகளுக்கு நாங்கள் கொடுப்போமா இருந்துட்டு சொல்லி சொன்னால் குறைஞ்சது 10 தொடக்கம் 15 நாளைக்குள்ளே அந்த பேக்கோ அல்ல பெரலை நாங்கள் உடனடியாக கொடுத்து முடிக்கணும். அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக திறந்து திறந்து மூடும் இடத்து இந்த சைலேஜின் தரம் வந்து குறைஞ்சி கொண்டு போகும். கட்டாயம் வந்து நிழலான இடத்துல வந்து சைலேஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நல்லதாக இருக்குது. இங்கே இப்போ கடைசியாக பார்க்க போகிறீங்க சைலேஜ் இந்த மாதிரி செய்திருக்கு. இது இந்த சைலேஜின் இந்த மாதிரி இது தரம் தரத்தை பற்றி நீங்கள் முக்கியம் கவனிக்கணும். என்னென்னு சொன்னால் தரம் தான் கடைசியாக உங்களை நிற்க போது இதை நிறங்களை கொண்டு தான் நாங்கள் தரத்தை நிர்ணயிக்கிறோம். இந்த தரத்தின் நிறம் வந்து சாதாரணமாக ஒரு வெள்ளிற பச்சையாக இருக்கணும் அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கலாம், மஞ்சள் நிறமாக இருக்கலாம். எனவே இந்த ரெண்டு கலரை தவிர சில வேளை கருப்பாக வந்திருந்தால் உங்களுடைய சைலேஜ் தயாரிப்பு என்பது பிழை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். முக்கியமாக நீங்கள் எடுத்து இதை நீங்கள் பிரித்து பார்க்க ரெண்டாக விழவும் கூடியளவு வெவ்வேறு துண்டாக விழுந்தமாக இருந்தால் நீங்கள் இதில் உள்ள ஈரப்பதத்தன்மை காணாதுன்றது அர்த்தம். எனவே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நிறம், மணம், மற்றது ஈரப்பதத்தன்மை. இந்த மூன்றையும் வச்சு தான் எங்களுடைய சைலேஜின் குவாலிட்டியை நாங்கள் சாதாரணமாக ஃபீல் அதாவது ஆய்வில் கண்டுபிடிக்கக்கூடிய லேசாக இதை நீங்கள் செய்கிற பொழுதும் வலி லேசு எந்த நேரத்திலையும் உங்களுக்கு மாடுகளுக்கு போட்டுட்டு போகக்கூடிய ஒரு வசதி இருக்கும். ஆகவே சில வேளையில் உங்களோட மாடு முதல் தொடக்கத்தில் கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படும். வேறு தவிட அதை கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா தண்டைப்பாடில் அது பழகிடும். இப்போ நம்ம டிஎம்ஆர் ஃபீடிங், அதாவது தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் டிஎம்ஆருக்குரிய விளக்கம் டோட்டல் மிக்ஸ் ரேஷன், தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் நிறைவுணவு கலவை தீனி. இது மாடுகளுக்காக விசேடமாக தயாரிக்கப்படுற உணவு.
சாதாரணமாக நம்ம புல்லுகள் புல் மற்ற தவிடு வேறு கனி திரவங்கள் எல்லாத்தையும் வேறு தான் நம்ம மாடுகளுக்கு வளமையாக கொடுக்கறது. ஆனால் இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மாடுகளுக்கு வழங்கும் போது எல்லா போஷண பதார்த்தங்களும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறதால மாடுகளுக்கான பால் உற்பத்தி அதில் உற்பத்தி திறன் எல்லாம் அதிகரிக்குது. இப்போ முதலாவது நம்ம டிஎம்ஆர்ன்றது, அதாவது நிறையுணவு கலவை தீன் எப்படி தயாரிக்கலாம்னு சொன்னால், சாதாரணமாக நாம் சாதாரண வழங்குகிற புல்லிட ஐந்தில் ஒரு பங்கு அளவு வேறு செறிவு உணவுகளும் ஐந்தில் நாலு பங்கு சாதாரண புல்லுகளும் இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நம்ம புல் வகையாக பாவிக்கக்கூடியது முதலாவது பனை ஓலை. இது பனை ஓலை சாதாரணமாக வட பிராந்தியத்தில் கிழக்கு பிராந்தியத்தில் பாவிக்கக்கூடிய ஒரு பனை ஓலை, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சாமான் பனை ஓலை. இரண்டாவது ஃபொடர் சோகமெனப்படுகின்ற தீவன இருங்கு. மூன்றாவது உப்பு, இது சுவை அதிகரிப்பாக பாவிக்கலாம். அடுத்தது அரிசி தவிடு, சாதாரணமாக அரிசி நெல் ஆலைகளில் கழிவாக கிடைக்கக்கூடிய அரிசி தவிடு. அடுத்தது சாதாரணமாக மாடுகளுக்கு வழங்கக்கூடிய செறிவு தீன், இது கடைகளில் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியது. அடுத்தது மைசூர் பருப்பட கோது, அதில் வெளிப்புற பகுதி, இதையும் கழிவாக வெளியேற்றக்கூடியது. அடுத்தது கிளிசரி எனப்படுகின்ற கிடைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். இப்போ அடுத்ததாக நம்ம எவ்வாறு இதை தயாரிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது ஏற்கனவே நான் சொன்னதன்படி புல்லிட அளவு அஞ்சில் நாலு பங்காக இருக்கும். இப்போ ஒரு இதை நிறுத்து எடுக்கிறதுன்றது இன்னும் இதை விட திருத்தமானதாக இருக்கும். நம்ம அண்ணளவாக ஒரு இடத்துல நிறுவைக்குரிய இல்லாட்டி நிறுக்கக்கூடிய வசதி இல்லாத இடங்களில் நம்ம பார்வையில் இதில் நாலு பங்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு பங்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் நம்மக்கிட்ட மூன்று புல் வகை இருக்கிற வழியாக இதில் அரைவாசியையும் மற்ற கிளிசரியா இல்லை ஒரு பங்கையும் பனை ஓலை ஒரு பகுதியையும் போடலாம். இப்போ கிட்டத்தட்ட நாலு பங்கு வகையான நாலு பங்கு புல் நம்ம இதில் சேர்த்துட்டோம். அடுத்ததாக இருக்கிற செறிவுத்தீன், செறிவுத்தீன் வகையில் உப்பு இருக்கு, தவிடு இருக்குது, செறிவுத்தீன் இருக்குது, பருப்பு இருக்குது, இதை எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு பங்கு அளவு. இப்போ நாலு பங்கு போட்டுட்டோம், ஒரு பங்கு அளவு தான் இதுக்கு போடணும். இப்போ அதுக்காக நான் இப்போ எல்லா பதார்த்தங்களிலிருந்தும் ஒரு பங்கு அளவுக்கு இதை சேர்க்கணும். இதில் நம்ம இப்போ உப்பு சேர்த்த பார்த்துருப்பீங்க, உப்புன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு பதார்த்தம் இல்லை. சாதாரணமாக இதில் மாடு உட்கொள்கிற அளவு கூட்டுறதுக்காக உப்பை பாவிக்கலாம். ஏன்னா உப்புன்றது கட்டாயமான ஒரு பதார்த்தமாக இருக்காது, உப்பு பாவிக்காமலும் விடலாம். மற்றது இந்த தீயமரன்ற உணவு தயாரிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை கவனிக்கலாம். சாதாரணமாக நம்ம 120 செறிவு பதார்த்தங்கள் பாவிக்கலாம். அதை விட மாட்டிட உற்பத்தி திறன், அதாவது நம்ம மாடு பால் கறக்கிற மாட்டின் பால் உற்பத்தி அளவை பொறுத்து உற்பத்தியின் அளவு அதிகரிக்கும் போது செறிவுத்தின் அளவை அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஏற்கனவே நம்ம இதை பற்றி கதைச்ச மாதிரி தனித்தனியான புல் தவிடு புண்ணாக்கு மற்றது செறிவுத்தின் இதெல்லாம் தனித்தனியாக வழங்குறத விட இதில் எல்லாத்தையும் எல்லா உணவுகளையும் ஒரே நேரத்தில் வழங்கும்போது மாற்று உற்பத்தி திறன் கட்டாயமாக அதிகரிக்கும். ஏன்னு சொன்னால் எல்லா போஷணைகளும் மாட்டுக்கு தேவையான எல்லா போஷணைகளும் ஒரே நேரத்தில் கிடைக்குது, அதால் இதுக்குரிய மாற்று உற்பத்தி திறன் மற்றும் பால் உற்பத்தி இதன் மூலம் அதிகரிக்குது.
இன்னொரு முறை இன்னொரு முறை மூலம் செய்யலாம். இது புல்லை பதனிடப்பட்ட புல், குளிகாப்பு தீன் என்று சொல்லப்படுது. பதனிடப்பட்ட புல் சைலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு நாலு பங்கு எடுத்து அதே செருப்பத்தியனோட ஒரு பங்கை மட்டும் தயாரித்து கொள்ளலாம். இப்போ அதில் இதில் நாலு பங்கு எடுக்கலாம். இது நாலு பங்கு எடுத்துட்டு மற்றது இதுக்கு ஒரு பங்கு வர அளவு, அதாவது 120% வர அளவுக்கு உப்பு, தவிடு, மற்ற செறிவுத்தீன், மற்றது பருப்பிட கோது, மைசூர் பருப்புக்கன் போது. இது நாங்கள் எல்லாத்தையும் சைலேஜோட உண்டா சேர்த்தும் இதை தயாரித்து கொள்ளலாம். இது சாதாரணமான புல்லோட புல்லில் டிஎம்ஆர் அதாவது நிறையுணவு கலவைத்தின் செய்கிறத விட இப்படி சைலேஜ் மூலம் சைலேஜ் ஒரு பிரதானமான பொருளாக கொண்டு டிஎம்ஆர் அதாவது நிறையுணவு கலவைத்தின் செய்கிறன்றது இன்னும் போஷனை கூட்டுறதாக இருக்கும். இதில் ரெண்டுலையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள சைலேஜ் மூலம் உருவாக்கப்படுற டிஎம்ஆர் போஷனை கூட்டினா இருக்கும். நீங்கள் பார்க்குறது அசோலா என்ற நீர் தாவரம். இது பாசியானது. இது நீங்கள் புரதத்துக்கு 30-35% உள்ள புரதம் முடியாது. எனவே மாடுகளுக்கு நீங்கள் இதை தீனாக வழங்கும் பொழுது உங்களுக்கு புரதத்துக்கு செலவு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதை நீங்கள் 2 கிழமையில் நீங்கள் இதை செய்திருக்கலாம். செய்யும் பொழுது மாடுகளை ஊட்டும் பொழுது இதை நீங்கள் வடித்தெடுத்து இதை எப்படி வடித்தெடுத்தீங்கன்னா ஒரு தட்டில் போட்டு நீங்கள் வடித்தெடுங்க. எடுத்த பிறகு இதை நல்லா நீரில் கழுவுங்க. ஏனென்றால் இதுக்கு நாங்கள் சாணம் போட்டு செய்கிற காரணத்தால் இதை நீங்கள் படியாக நீரில் கழுவிட்டு அது மாட்டின் சாணத்துக்கு என்ன என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் கன்றுகளுக்கு கொடுக்குற பொழுது கன்றுகள் நீங்கள் பார்க்கும் பொழுது கன்றுகள் எவ்வளவோ ஆரோக்கியமான கன்றுகளாக வருவதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுபோல் பசு பால் எடுக்கிற மாடுகளை நீங்கள் எடுத்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் கூட எடுக்கும் என்பது எங்களுக்கு இதுவரைக்கும் பண்ணையாளர் மூலம் எங்களுக்கு அறியக்கூடியது. எனவே இதை நீங்கள் வளர்ப்புறதுக்கும் செலவு குறைந்த முறையில் உங்களுடைய புரதத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப லேசான வழி. நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாடுகளுக்கு நாங்கள் நேற்று செய்ய ஒரு மாதத்துக்கு முன்பு செய்யப்பட்ட சைலேஜை நாங்கள் இப்போ இந்த மாடுகளுக்கு இன்றைக்கு வெயில் நேரம் வந்தபடியாக இவருக்கு வேலை இருக்கின்றபடியால் இவர் சைலேஜை கொடுத்துட்டு போ ஆயத்தமாகிறார். இப்பொழுது அவர் சைலேஜை இந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி கொடுக்க போகிறார். இதை போட்டு அதை கலக்கி விட மாட்டேன். சைலேஜ் போடுற பொழுது பாருங்கள், இது பழைய சாப்பாடு இருக்குது. ஆனபடியாக இதுக்கு சேர்த்து இதை சேர்த்து கலக்கி விட பொழுதும் அதனுடைய சாப்பாடுற வேகம் அதை என்ன மாதிரி மாறணும் பண்ணது பாருங்கள். சைலேஜ் கொடுக்க முதல் தொடங்கும் பொழுது இதே மாதிரி உங்களுக்கு முதல் பழக்கப்பட்ட உணவோடு சேர்ந்து கலந்து கொடுங்க. பிறகு அது பழகிதான் பிறகு தனிப்பட்ட முறையை நீங்கள் கொடுத்து கொண்டு வரலாம். இந்த மாடுகள் முதலே சைலேஜை சாப்பிடபடியாக எந்த வித பிரச்சனையிலாம் சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்க இப்போ மாடுகள் இந்த வெயிலையும் சாப்பிட்டு கொண்டிருக்கு. என்ன காரணம் என்று நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாடுகளுக்கு சில சாப்பிடும் வேப்பங்குளை சாப்பிட மாட்டுது, இல்லை போரிசங்குளை சாப்பிட. இந்த டிஎம்ஆரை நீங்கள் சாரித்து கொடுக்கல, அந்த தேவையில்லாத ஆனால் சத்துள்ள உணவுகளையும் இதோட சேர்த்து கலந்து கொள்ளலாம். உங்கள் குறைஞ்ச பிரமாணத்தை கலைஞ்சு கொடுத்தோன்னே அதுக்கு அதை தெரிஞ்சு செய்ய முடியாது. எனவே டிஎம்ஆரை கொடுக்குற பொழுது அந்த சத்துள்ள சாப்பாடுகளை இது கொடுக்குற பொழுது பாலின் உற்பத்தி ரொம்ப அதிகரிக்கும். எனவே நீங்கள் சாப்பாடு கொடுக்கப்போம் டிஎம்ஆர் அதாவது நிறை உணவு கலவையை கொடுக்க பழகுங்க. இதுதான் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து. நாங்கள் இப்போ நிற்கிறது கனாராயங்குளம். வெளியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெப்பநிலையை பார்த்திங்கன்னா 38.5 நல்லா 39 நிற்கிறோம். என்ன பார்த்தாலே உங்களுக்கு விளங்கு பாருங்கள். இந்த மாடு ஆனால் இந்த மாடுகளை பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு கொண்டு என்ன காரணம் அதை பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள். உங்களுக்கு மேலே என்ன மாதிரி இந்த மாடுகள்
உடல் வெப்பநிலை கூடும் பொழுது இந்த இது துறக்கப்படும். வெயில் இதில் வெப்பநிலை ஏற ஏற இந்த ஒரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா இதன் மூலம் உங்களுக்கு தண்ணி மாட்டை குளிர வைக்கப்படும். குளிர வைக்கிறது மூலம் அது இந்த பால் உற்பத்தியோ அது சாப்பிடுற அளவோ எந்த விதத்திலும் குறை மாறுபடாது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டின் இந்த சரி இந்த மெட்டப்பக்கத்தில் மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கான தொட்டி அமைக்கப்பட்டு மாடுகளுக்கு தண்ணி எந்த நேரம் 24 மணி நேரம் தேவை, ஆனால் சாப்பாடு 2 நேரம் இல்லை 3 நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் தண்ணி கட்டாயம் 24 மணி நேரம் கொடுக்கணுன்றது முக்கியமானது. எனவே உங்களுடைய பட்டி அமைப்பின் பொழுது முக்கியமாக தண்ணி கொடுப்பதற்கு எந்த நேரமும் இது பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கென்று ஒரு பைப்லைன் சேர்க்கப்பட்டு 24 மணி நேரம் மேல் டேங்க்லேருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கும். எனவே பால் உற்பத்தியும் தண்ணியும் சாப்பாடும் என்பது பால் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது. எனவே அதை நீங்கள் வழங்கி கொண்டிருந்தால் ரொம்ப உங்களுடைய பண்ணியை லாபகரமாக நடத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்போது பண்ணை திட்டமிடலை பற்றி பார்ப்போம். முதல் நாங்கள் எங்கள் பண்ணையாளரை சந்திப்ப பொழுது அவர்களும் எந்த விதமான பதிவேடுகளும் இல்லை. அதன் பிறகு எங்கள் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். இதை ஒவ்வொரு மாட்டை பற்றிய பதிவேடுகளை தயாரிக்க சொல்லி அதன் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாடு எவ்வளோ பால் எடுத்துன்றதை உங்களுக்கு வடிவாக தெரியும். இந்த மாட்டின் பால் எடுக்கிற அளவை கொண்டு தான் நாங்கள் இந்த மாட்டை இந்த பண்ணையில் வச்சிருப்பதா இல்லை என்பதை தீர்மானிக்கிறது. இந்த பார்த்திங்கன்னா இந்த சராசரி இந்த மாடு எப்பொழுதும் 9 லிட்டர் 10 லிட்டருக்கு மேல் அதிகமாக எடுத்திருக்கோம் ஒரு மாதம். எனவே இந்த மாட்டின் உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட 2500-3000 லிட்டருக்கு வருகிறது. அதுபோல் இந்த மாட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் அதே அளவில் இந்த மாடும் வருகிறது. ஆனால் இந்த மாட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாடு சராசரி 6 லிட்டர் அல்லது 8 லிட்டர் இருக்குது. ஆனால் எங்களுக்கு முக்கியமான அளவு சாப்பாடு கொடுக்கும் பொழுது மாட்டின் குறை உற்பத்தியான மாடுகளை வச்சிருப்பது எங்களை பண்ணையை பொறுத்தவரை லாபகரம் என்பது குறைவாயிடும். எனவே நாங்கள் பண்ணையாளரை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். இந்த கூடிய மாடு உள்ள பால் உற்பத்தி செய்கிற மாடுகளை வைத்துக்கொண்டு குறைந்த உற்பத்தி மாடுகளை வெளியேற்ற சொல்லி வெளியேற்றுவதன் மூலம் அவர் 2-3 வருஷங்களுள் அவருடைய பண்ணையிலிருந்து 8 மாட்டிலிருந்து அவர் 100 லிட்டர் வரைக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் இந்த சொலித் ப்ரொஜெக்டின் மூலமாக அவர்களுக்கு அறிவை வழங்குகிறோம். இந்த மாதிரி பண்ணையை திட்டமிட வேண்டும். கால்நடை வளர்ப்பவர்கள் கை கொள்ள வேண்டிய தொழில்நுட்பத்தையும் அந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்குவதோடு பயிற்சி மற்றும் பின்தொடர் சேவைகள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய பணியாளர்களுடைய உதவியும் மூலம் ஒரு செயற்கை முறையான அல்லது ஒரு சரியான வழிநடத்தலுடன் ஒரு செயல் திட்டத்தை கிழக்கிலும் நீங்கள் கூறியது போல வடக்கில் பல மாவட்டங்களிலும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஏறத்தாழ 7க்கும் மேற்பட்ட எங்களுடைய களப்பணியாளர்கள் தினமும் வந்து அவர்களுடைய ஒழுக்க முறைப்படி அவர்கள் ஒவ்வொரு பணியாளர்களையும் சந்தித்து அவர்களுக்குரிய தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மேலதிக உதவிகளையும் தொழில்நுட்ப உதவிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக என்னால் அதை பார்க்கக்கூடியது. அடுத்த விடயம் நான் அறிகிறேன். கிழக்கு வடக்கு பிராந்தியத்திலே கால்நடை வளர்ப்பவர்கள் திட்டமிடப்பட்ட ஒரு வியாபாரமாக குறித்த வருமானம் வரக்கூடிய வியாபாரமாக தங்கள் மாடு வளர்ப்பினை மேற்கொள்கின்ற அந்த முறை சற்று தனிந்து காணப்பட்டிருந்தது. எங்களுடைய இந்த சொல்லித்திட்டத்தின் மூலம் வங்கிகள் முன்வந்து அவர்களுடைய 1 ஏக்கர் 2 ஏக்கர் காணிகளுக்கு நீர்ப்பாய்ச்சும் இயந்திரத்துக்கு மாடு வாங்குவதற்கு இப்படி நிலையான அபிவிருத்திக்கான கடன்களை குறுகிய வட்டியுடன் வழங்குவதற்கு முன்வந்திருந்தார்கள். வடமாநிலத்திலும் இது நடந்தது. பிரதேச அபிவிருத்தி வங்கி உட்பட பல வங்கிகள் இப்பொழுது பல லட்சக்கணக்கான கடனை பண்ணையாளர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி முதல் ஒரு மந்த போக்கில் இருந்த கால்நடை வளர்ப்பு இப்போ வந்து மிகவும் வந்து ஒரு உற்சாகத்துடன் மக்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக முதல் வச்சிருந்த அவர்களுடைய இந்த எங்களுடைய அந்த நாட்டு இனங்களை அவர்கள் வந்து தவிர்த்து இப்போ வந்து நல்ல உயர் ரக மாடுகளை வாங்கி இதை மிகவும் ஒரு முன்னேற்றகரமான தொழிலாக இப்போ பார்க்க வருகிறார்கள். உதாரணமாக சில பல காணிகளில் வந்து இப்பொழுது வந்து அவர்கள் விவசாயத்தில் பயிரிடுவதை விட இந்த புல்லை பயிரிட்டு அதற்கூடாக பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுல கூட பேர் கவனம் செலுத்தக்கூடிய காணக்கூடியதாக. நீங்கள் கூறியது போல இன்னொரு முக்கிய விடயம் இந்த செயல் திட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் ஃபார்ம் பிளானிங் ட்ரைனிங் என்று கூறுவார்கள். அதாவது பண்ணையை திட்டமிடுதல். மிருகங்களை கொண்டு வருவதற்கு முன்னரே மிருகத்துக்கான உணவினை திட்டமிட்டு
ரைட், அதனுடைய அளவினை பொறுத்து நடுகை செய்து அதன் பின்னர் அந்த அந்த உணவுக்கேற்ற மிருகங்களை கொண்டு வந்து நிலையான தீவனத்தை வழங்குவதன் மூலம் அந்த வருடம் பூராவும் நிலையான பால் பாலை கொடுப்பதற்கான அந்த திட்டத்தை நான் நினைக்கிறேன் டாக்டர் சிவா அவர்களும் எங்களுடைய பணியாளர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் நான் கடந்த 10 வருஷமாக விவசாயம் கால்நடை உற்பத்தி ரெண்டும் ஈடுபட்டு வரேன். இதில் எனக்கு முக்கியமான பிரச்சனை வந்து கால்நடை வளர்ப்பதற்கு உணவு பிரச்சனை தான் மெயின் முக்கியமான பிரச்சனை வந்து. அதால் நான் கடந்த ஆரம்ப காலத்தில் வந்து மாட்டை கொண்டு வெளியால் விட்டுட்டு பின்னேரம் கொண்டு கட்டி பாலை எடுத்துகிட்டு திரும்ப வெளியால் அவுட்டு திரத்தி விட்டது தான் எங்களோட வேலை என்னன்னு சொன்னால், அதில் சாப்பாடு கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படி கொண்டு மாட்டை கட்டி பால் எடுக்க சரியான உற்பத்தி எங்களுக்கு இல்லை, சரியான நஷ்டத்தில் தான் போய் கொண்டு இருந்து. இப்போ இந்த யுஎஸ்எட் திட்டங்களால் இப்படி ஒரு இது வந்து எங்களுக்கு இந்த இதை கொண்டு கொடுத்த சிசிபி விதைகள் கிடச்சி இதண்ட அப்புறம் தான் எங்களுக்கு மேலும் மேலும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நான் கண்டிருக்கிறோம், நிறைய முன்னேற்றம் கண்டிருக்குது. நான் கடந்த வருஷம் 6 ஏக்கர் இதுக்குள்ளே சிஸ் விதை யுஎஸ்எட் திட்டத்தால் 6 ஏக்கர் இது செய்து எனது மாட்டுக்கு இன்றைக்கு நீங்களே உங்களோட கண்ணால் பார்த்துருப்பீங்கள், கட்டில் தான் மாடு நிற்கிது. இன்றைக்கு அந்த பட்டியலே வச்சு நான் சாப்பாடு கடந்த வருஷத்துலேருந்து கொடுத்து கொண்டு வந்தேன். இப்போ அதுண்ட காலம் முடிஞ்சுது அந்த சீசனு. இப்போ திரும்ப இருந்தால் உங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எனக்கு போதிய அளவுக்கு என்னோட மாட்டுக்கு மேல்பட்ட சீஸ் இதில் எல்லாம் எடுத்து நான் சைலச்சன்னு சொல்லி சாப்பாடு தயாரித்து அது கூட நான் வருஷக்கணக்கில் இருப்பில் ஸ்டாக்கில் வச்சு என்னது மாட்டுக்கு மீதியான அவ்வளோத்தையும் தயாரித்து நான் யாழ்ப்பாணத்துக்கு பிஸ்னஸாக யாழ்ப்பாணம் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். நான் ஒரு மாட்டுடன் இந்த பண்ணை ஆரம்பித்தேன். நான் 1 லிட்டர் பாலுடன் ஆரம்பிக்கப்பட்ட பண்ணை யுஎஸ்எட் நிறுவனத்தின் புடசோகம் விதை எனக்கு கிடைக்கப்பட்டது. அதிலிருந்து பால் உற்பத்தி அதிகமாகி அதன் பின்பு நான் இந்த தொடர்ச்சியான பெரிய பண்ணையாக மாற்ற வேணும் என்ற விருப்பம் எனக்கு ஏற்பட்டது. அந்த விருப்பத்தின் பேரில் வேறு மாடுகளையும் நான் கொள்வனவு செய்தேன். 4 லிட்டர் பால் மாடை இந்த புடசோகத்தின் பயிற்சியையும் பெற்று புடசோகத்தோட சைலேஜ் செய்யப்பட்ட உணவையும் நான் மிதப்படுத்தப்பட்ட உணவையும் நான் மாட்டுக்கு வைத்ததன் மூலம் 16 லிட்டர் பாலாக மாற்றி 3 நேரம் ஒரு நாளைக்கு பால் எடுக்கக்கூடிய ஒரு உயர்நிலை அடைந்தனான். அதற்கு பின்பு இப்போது நான் ஒரு நாளாந்தம் 50 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறேன். இப்போது எனக்கு என்னுடைய பண்ணையில் ஒரு பணியாளரை நிரந்தரமாக நான் அமர்த்தியிருக்கிறேன். எனக்கு மாத வருமானம் இறக்குறைய 1 லட்சம் ரூபாய் வரையில் வருகிறது. அதன் செலவுகள் கழிய எனக்கு மிச்சம் 40,000 ரூபாய் மாதம் வருமானமாக பெறுகிறேன். அதோட என்னுடைய மாட்டு பண்ணையில் ஏறக்குறைய ஒரு 280 பேருக்கு மேலே மாடு வளர்ப்பு தொடர்பான பயிற்சி பெற்றிருக்கிறோம். நான் பல இடங்களுக்கும் போய் மாடு வளர்ப்பு தொடர்பான பயிற்சியை வழங்கியிருக்கிறேன். இந்த பயிற்சி அனைத்தையும் எனக்கு யுஎஸ்எட் நிறுவனத்தின் அனுசரணையுடன் தான் நான் பெற்றேன் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் சொலி திட்டத்தில் இருந்து நாங்கள் முதல் 5 வருஷத்துக்கு மேலே மாடு பண்ணைகள் விவசாயங்கள் பண்ணைகள் செய்து கொண்டு வந்தாங்க. சொலி திட்டத்துக்கு பிறகு தான் இந்த புல் எங்கள் ட்ரைனிங் தந்தவங்க. நாங்கள் அதுக்கு பிறகு தான் இந்த புல் வளர்த்து மாட்டுக்கு போட வலிக்கிட்டோம் நாங்கள். அதுக்கு பிறகு முதல் எங்களுக்கு 10 லிட்டரும் 5-8 லிட்டர் தான் பால் கொடுத்து கொண்டு வந்தோம் நாங்கள். இப்போது இந்த புல் வளர்த்து சைலேஜ் செய்து போட பிறகு 40-45 லிட்டர் பால் கொடுத்து கொண்டு வரோம். இப்போ இந்த சொலிட் நிறுவனம் தான் எங்களை இந்த வளர்க்கு வளர்த்து பால் உற்பத்தியை கூட்டுறதுக்கும் இந்த சைலேஜ் உற்பத்தி என்ன மாதிரி செய்கிறதும் மாடுகளுக்கு என்ன மாதிரி விருப்பத்தை தூண்டுறதுன்றும் புல் இது போடுறதுக்கு தாங்க மாடுகளுக்கு நாங்கள் முதல் அவுட்டு தான் விட்டுனாங்க. இப்போ எல்லாம் கட்டி வச்சு கொட்டில் வச்சு போகக்கூடிய மாதிரி முதல் வெயிலுக்குள்ள மாடுகளும் இப்போ அப்படிய பால் உற்பத்தியை கூட்டக்கூடிய மாதிரி இருக்குது. சொல்லி நிறுவனம் எங்களை இப்படி ஊக்கப்படுத்தியிருக்கேன். நான் முதல் இடம்பெயர்ந்து போக முதல் புள்ளூர் இனத்தில் மாடு வளர்த்து கொண்டு வந்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் விவசாயமாக மேற்கொண்டு இருந்தாங்க. இப்படமேந்து வந்த பிறகு எங்களோட பொருளாதார பிரச்சனை நின்ற மாட்டை வச்சு ஒரு மாதிரி ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த வேளையில் சில சில அரசு சார்பற்ற நிறுவனங்களால் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டது. அதை நாங்கள் எங்களுக்கு கிடைக்காட்டியும் முதலாளர்களுக்கு கிடைச்சதால நாங்கள் அதை பார்வையிட்டோம், பார்த்து கொண்டு இருந்தாங்க. பிறகு வந்து நாங்கள் ஒரு மாதிரி இப்படியே போனால் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலான்ற ஒரு நிர்பந்தத்தில் இருந்த வேலையில் தான்
ஜூஸ் ஐட்டங்களை சந்திச்சது. அதுக்கு அதோட நாங்கள் இணைஞ்சு கொண்டுட்டோம். அதுக்கு பிறகு உள்ளூர் இனத்தில் நைஸாக கையை விட்டு விற்றுட்டேன். விற்றுட்டு ஒரு நல்ல இனத்துக்கு மாறுவோம்னு சொல்லி நல்ல இன மாடுகளை கொள்வனை செய்வோம்னு சொல்லி முடிவெடுத்து ரெண்டு மாட்டை முதல் வேண்டி நாங்கள் வேண்டி அதில் பால் எடுத்து கொண்டு போவீங்களா, அதில் வருமான வட்டத்தை பார்த்தோம். உண்மையாக அதில் ஆதாயம் இருந்துச்சுது. அதோட நாங்கள் தொடர்ந்து அதையே வாழ்வாதாரமாக மேற்கொள்வோம்னு வேறு தொழில் எல்லாத்தையும் விட்டேன். விட்டுட்டு அவையில் அந்த சுகர் கிராஸையும் வளர்த்து பார்த்தோம். பாலில் ஒரு மாட்டில் சராசரியாக 1.5 லிட்டர் பாலாச்சும் வித்தியாசப்பட்டது. உண்மையாகவே அந்த திட்டமங்களுக்கு கை கொடுத்தது. இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கும் இப்படி ஒரு முன்னேற்ற அடைகிறதுக்கும் யுஎஸ்ஐடின் ஒரு ப்ரோக்ராம் என்னை உண்மையாகவே வளர்த்து விட்டது. என் வாழ்க்கை முறையில் நான் நிறைய விஷயத்தை சொல்லலை. போரால் பாதிக்கப்பட்டு ஒரு இனிமே இல்லைன்ற ஒரு சொப்பின் வாய்க்கோட வந்த நிலைமையில் தான் நாங்கள் வந்தனாங்கள். வந்துட்டும் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமால் தான் வளர்ந்தேன். அதுக்கு முதல் வேண்ட ட்ரைனிங் எனக்கு கை கொடுத்தது. மாட்டை எப்படி தெரிவு செய்யணும், மாட்டை எப்படி வளர்க்கணும், அதுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும், எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், அது இந்த பராமரிப்பு, ஒரு கொட்டில் அமைப்பு, மற்றது அது இந்த சுற்றுப்புற சூழல், உண்மையாக மாட்டின் சுகாதாரம், பால் எடுக்கிற முறை, அது சொல்லல. அதாவது இந்த ஒரு வெட்டினரி ஆஃபீஸில் ஒரு மிருக வைத்திய சாலையில் ஒரு டாக்டர் எப்படி வேலை செய்கிறாரோ அந்த அளவுக்கு எங்களுக்கு நுழைய அறிவை புகுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் உருவாக்கி விட்டுருக்குது. அதை நாங்கள் இந்த ப்ரோக்ராம் இன்னும் மேலே கொண்டு போகணும், அதே நேரம் வேறு பயனாளிகளும் இதை பயனடையணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு சிஓ துறை தான் நான் வழக்க துவங்கினேன். சிஓ துறை மூலமான ஒரு அனுகூலத்தை நான் பெற்றேனேன். அதை விட சுகர் கிராஸ் வந்து அறிமுகப்படுத்தினோன்னே நான் அதை கையை விட்டு சுகர் கிராஸுக்கு மாறிட்டேன். மற்றது உணவு முறையிலையும் சைலேஜ் எப்படி செய்கிறோம், அசோலா எப்படி கொடுக்குறோம், அதை விட வைக்கல் கலந்த தீவனம், யூரியா கலந்த வைக்கல் கொடுக்குறோம். இப்படி ட்ரைனிங்கில் வேறு மக்களும் இணையணும். இதில் நான் சொன்னால் உங்களுக்கு ஒரு என்ன பயனை மட்டும்தான் சொல்கிறேன். பார்க்குறவே எல்லோரும் என்ன செய்யணும்னா இதோட இணைஞ்சு இந்த ப்ரொஜெக்டை நிறுத்தி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு நல்ல பிரயோசனம். இப்போ நான் முதல் ஒரு 20 லிட்டர் பால் கொடுத்தேன், இப்போ 50 லிட்டர் பால் கொடுக்குறேன். என் வருமானம் மாதத்துக்கு 50,000 மாறிடுது. வருமானம் ஒரு நிலையான வருமானமாகவும் இருக்குது. விவசாயத்தில் விலைத்தளம்பல் காணப்பட்டது. விவசாயம் செய்வதற்க கத்தரியின் விலை, கத்தரி செய்தால் ஒரு விலை, ஒரு நாளைக்கு ஒரு விலை ஏற்பட்டது. அதனால் நான் விவசாயத்தை கையை விட்டேன். இந்த பாலின் விலை ஒரே மட்டத்தில் இருக்கிறதாலே, பாலை உற்பத்தி செய்கிறதால எனக்கு ஒரே வருமானம், மாதாந்த வருமானம் ஒரே அளவு கிடைக்குதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு இன்றைக்கு 50,000 வருமானத்த அளவில் நான் நீடித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நீடிப்பேன் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த நேரத்தை நிறைவேற்றுகிறேன்.